வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில், காலத்தால் முடியாதது எதுவுமே இல்லை, நல்ல காலம் பிறந்துவிட்டால் எடுக்கின்ற முயற்சியில் யாவும் வெற்றிதான், ஆனால் கெட்ட காலம் பிறந்துவிட்டால் எடுக்கின்ற முயற்சியில் யாவும் தோல்விதான். நல்ல காலம் கெட்ட காலம் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா உங்களுக்கு, கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆமாங்க, உங்களுக்கு எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்பொழுது கெட்டு போகிவிட்டார். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. மேலும் கெட்டவன் நல்லவனோடு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது நல்ல குணங்களாக மாறி உங்களுக்கு மேலும் நன்மையை செய்யப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை பத்தியும் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போறது பத்தியும் இன்றைய பத்தியில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல. குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சுங்க, பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசி அப்படின்னாலே புதன் பகவான் தான் ராசிநாதன். ரொம்ப ஒரு கணக்கு வழக்கு விஷயத்திலும் சரி, மற்ற மனிதனுடைய எண்ணங்களை எடைபடுவதிலும் சரி, இவர்கள் கில்லாடிகள். அன்புக்கும் பாசத்திற்கும் இயங்கக்கூடியவர்கள், காதல் உணர்வு அதிகம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரி கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ஜோதிட ரீதியாக ஆறாம் வீடு. அப்போ கன்னிராசிக்கு ஆறாம் வீடு எதுன்னு பார்த்தா அது கும்பம், அதற்கு அருகில் சனி. அவர் எங்க இருக்கிறார், கும்பத்திலே இருக்கிறார். ஆறுக்குறைவன் ஆறில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனா அவங்கள வீழ்த்த முடியல, அவங்க தொந்தரவை சமாளிக்க முடியல. அவங்களால கடன் இருக்கு, அடைக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, கடன் வந்துகிட்டே இருக்கு. நோய் பிரச்சனை இருக்கு, என்ன மருந்து சாப்பிடலாம் சரியாக மாட்டேங்குது, காரணம் சனி அங்க ஆச்சு. ஆனா இப்போ சனிவன் வக்ரம் அடைய போறாரு. சோ சனிவனுடைய வக்ரம் என்பது ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெறப் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதனால கெட்டது செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்டு போகிறது. மேலும் அந்த சனிவனுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் எட்டில் மேஷத்தில் பதிந்தது. அந்த ஏழாம் எட்டுக்கு அதிபதியான செவ்வாய் மீனத்தில் இருந்தார். சோ இதனாலேயே பல காரியம் உங்களுக்கு தடைபட்டு இருந்துச்சு. இப்போ அந்த செவ்வாய் இடப்பெயர்ச்சி அடைஞ்சு அவரும் ஏழாம் எட்டுக்கு மேச ராசிக்கு வந்துட்டார். மேச ராசியில் ஏழுக்குரியவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து சனி பகவானுடைய பார்வை பலனும் மாறி ஆறுக்குடையவனுடைய நிலைப்பாடுகளும் கெட்டு போய்விட்டது. அதனால கண்டிப்பா இனிமேல் தொட்டது துலங்கும். நீங்க எடுக்கிற காரியத்துல முயற்சியில் வெற்றி கிடைக்கும், திருமண வரன் கைகூடி வரும். மேலும் வாழ்க்கை துணையோடு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அணுன்னு ஏற்படும். பிரிஞ்ச கணவனை ஒன்று சேர்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்கள், புதிய உறவுகள் என அறிமுகமாவார்கள். நிலம் சம்பந்தமான விஷயம், புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிலத்தகராறு பிரச்சனை சரியாகும். வாக்குவாதம், சண்டை சச்சரவு உறவுகளோடு அந்த சண்டை சச்சரவு சமாதானமாக முடியும். மங்களநாதனே ஏழுல வந்திருக்கிறதுனால மங்களம் நிச்சயமான ஒரு திருமணம்ன்றது கண்டிப்பா நடக்கும். ஆறுக்குரியவன் கெட்டு போய்விட்டதால கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனையும் கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில இடமாற்றமும் தடுமாற்றமும் ஏற்பட வாய்ப்புண்டு. சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு யோகங்கள் வருது. பல போட்டிகளில் வெற்றி நீங்க பெறுவீங்க. விளையாட்டு சம்பந்த விஷயத்துல வெற்றி நிச்சயம் உண்டு, சரிங்களா? மேலும் அந்த செவ்வாயினுடைய நேரடி ஏழாம் வரம் உங்கள் மீது விழுகிறது, அதாவது உங்க குடும்பத்தனமான இரண்டாம் வீட்டில் வந்து விழுகுது. இரண்டாம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம், அது துளாராசி. சோ செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய கன்னிராசிக்கு இரண்டாம் வீடான துலாம் ராசியில் விழுகின்ற காரணத்தினால் கண்டிப்பா குடும்ப ரீதியான வரவு நிச்சயம், புதிய உறவு கிடைப்பது நிச்சயம், குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிச்சயம். அப்படிப்பட்ட யோகத்தை நீங்க பெற போறீங்க. மேலும் ஜென்மத்துல கேதுபவன் இருக்கிறார், அந்த கேதுக்கு குரு பார்வை கிடைக்கும். அதனால ஞானமும் அறிவும் தெளிச்சியும் உங்களுக்கு நிச்சயமானவர்கள் உண்டு. மேலும் இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உடலும் மனமும் புத்தியும் சரியாக இருந்து காலம் நேரமும் நல்ல காலமாக பிறந்து அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு மனசும் தயாரா இருக்கு, உடலும் தயாரா இருக்கு. அதனால விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. இந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு விட்டால், இந்த ஒரு காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பா யாரும் பார்க்காத உச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். வாழ்க்கையில் எட்டாத உச்சத்தை, புகழை நீங்கள் தொடுவீர்கள், அது நிச்சயம், சரிங்களா? லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.